ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள். பசுமாடுகளை பாதுகாக்கும் ஆர்வத்தை பெண்கள் மீது காட்டுவதில்லை கனிமொழி. தற்கொலை படையாக மாறுவோம், சென்னை சேப்பாக்கத்தில் இந்திய தௌஹித் ஜமாத்தினர் சூளுரை. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கோவில் நிலங்களை பட்டா போட்டு கொடுப்போம், ஓ.எஸ் மணியன். வரகூர் கோவில் தக்கார் நியமனம், வீதிக்கு வந்தனர் மக்கள், இடைக்கால தடை விதித்துள்ளது நீதிமன்றம். விடுமுறை பைபிள் பள்ளியில் மாணவிகளுக்கு செக்ஸ் தொந்தரவு. இந்த செய்திகளை நாம் திரு பாலகோதுமனோருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராக்ஸில் பட்டியலின பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான திமுக மகளிர் அணி மெழுகவர்த்தி ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி நேற்று ஊர்வலம் சென்றுள்ளார்கள். அந்த ஊர்வலத்தில் பேசிய கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்முறை அதிகரித்து வருவதாகவும், பசுமாடுகளை பாதுகாக்கும் ஆர்வத்தை பெண்கள் மீது காட்டுவதில்லை என்றும், பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அதிகரித்து வருகிறது பாதுகாப்பின்மை அப்படின்னும் அவங்க அதில் பேசியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக பெண்களை பாதுகாக்க மாவட்டந்தோறும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் இது செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பேச்சு, ஸ்டாலினுக்குள்ள பேச்சு வரவேற்கத்தக்கது. ஆனால் என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னேன்னா, மாவட்டந்தோறும் நீதிமன்றங்கள் அமைப்பேங்க ரைட்டு, ஒரு பொம்பளை திமுக கூட்டத்தில் போகும்போது என் இடுப்பை கிள்ளிப்புட்டான் ஒரு கட்சிக்காரன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட்டு கொடுத்த பொம்பளையை கட்சியை விட்டு நீக்கினது தான் திமுக. அப்போ இவங்க அமைக்கக்கூடிய நீதிமன்றத்தில் எப்படி இருக்கும்னா, புகார் கொடுக்கக்கூடிய போகக்கூடிய பொம்பளைக்கு பாதுகாப்பு இருக்காது என்பது தான் இவங்க கட்சியில் இவங்க கட்சியோட ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், பாலியல் கொடுமைக்கு எதிராக இவர்கள்லாம் களமிறங்க போகிறார்களாம் அப்படின்னா, அந்த நீதிமன்றத்தில் என்னெல்லாம் யாரெல்லாம் கேஸ் போடுவாங்கன்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இறந்து போன அண்ணா நகர் ரமேஷ் தனக்குள்ள நண்பரை பற்றி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அந்த நீதிமன்றம் விசாரிக்குமா? இல்லை கண்ணதாசன் தனக்குள்ள கூட்டாளி ஒருத்தரோட சேர்ந்து என்னெல்லாமோ தப்பு பண்ணார்னு ஒரு வசனம் எழுதியிருக்கார், அதுக்கு மேல் அவருக்கு மேல் அந்த மாதிரி வழக்குகளை அந்த நீதிமன்றம் விசாரிக்குமா? ஸோ அந்த நீதிமன்றம் எந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் தான் நிறைய கூடி கொண்டு வருகிறது. ஒரு வேடிக்கை என்னென்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட டேட்டா படி அதிகமாக பாலியல் வன்முறைகள் குறிப்பாக தலித் சமுதாயத்திற்கு மேல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னான்னா, அதில் கேரளாவும் ராஜஸ்தானும் தான் இருக்குது. 1.3% உத்தரப்பிரதேஷ், ஆனால் 5% வந்து கேரளாவும், 3.2% என்னவோ ராஜஸ்தான் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏன்னா பாலியல் வன்முறை நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அவங்களுக்குள்ள ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ அதை மீறி இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள் ஒரு மாநிலத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னால், இதில் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் நலம் என்பது அரசியலாக்கப்படுகிறது, ஜாதி அரசியலாக்கப்படுகிறது. ஆனால் இவங்களுக்கு உண்மைக்குமே அவங்களுக்கு பெண்களுக்கு மேலேயோ இல்லைன்னா இதுக்கு மேலேயோ அக்கறை இல்லை. ஏன்னா பல்ராம்பூரில் 2 முஸ்லீம்கள் கற்பழித்தார்கள், ஒரு பய வாய திறக்கலை. இதே மாதிரி தான் நடந்தது கேரளாவில், ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்டை கற்பழித்தவன் எங்கடா வந்து அரெஸ்ட் பண்ணான்னா, காஞ்சிபுரத்தில் அரெஸ்ட் பண்ணா. ஏன் விளக்க பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிருக்க வேண்டியதானே? ஆனால் இங்கே இதுவரை கற்பழிப்பு என்று இதுவரை நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் இதை கற்பழிப்பு கற்பழிப்பு என்று சொல்லி போராட்டம் நடத்தப்படுகிறது என்றால் இது ஒரு அரசியலுக்காக நடத்தப்படக்கூடியது. இன்னைக்கு இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போதே உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோபுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது, உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஆனால் சிபிஐயே விசாரிக்கக்கூடாது, உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா, இந்த ஹத்ராஸ் விக்டிம்ஸுக்குள்ள ஃபேமிலி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு செய்தி கூட இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸ்காரர் அவங்கள வந்து நீ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ கூட ஒன்று வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஏதோ காசு கொடுக்கப்பட்டதாக கூட இப்போ ஒரு செய்தி நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து கொண்டிருப்பதாக நான் பேப்பரில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக இவ்வளவு தூரம் குரல் கொடுக்குறார் கனிமொழி.
மாட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய கரிசனம் பெண்களுக்கு மேல் இல்லையே. ஏன்டா அந்த நிர்பயா கொலை குற்றவாளி அந்த பஞ்சாயத்து வந்த உடனே கற்பழிப்பு குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்னு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னது இந்த கனிமொழி கட்சி தானே? அப்ப யாருக்கு பெண்கள் உயிருக்கு மேல வந்து அக்கறை இருக்கு? அன்னைக்கு வந்து இதை கொண்டு வரணும் என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி, ஆனா கற்பழிக்கிறவனுக்கு மேல கேஸ் கொண்டு வராதேன்னு சொன்னது இவங்க. காரணம் இருக்கு, நாளைக்கு இவங்க கட்சிக்கு அதனால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஏன்னா கண்ணதாசனுக்குள்ள வனவாசமும் அப்புறம் சினிமா பேர் என்ன, அந்த டிவியில் குடிக்கக்கூடிய நியூஸ் ஆங்கரை பற்றியும் டி ராஜேந்திரர் இதற்கு முன்னாடி பேசிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க குடும்பத்துக்கும் கட்சிக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அன்னைக்கு அவர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியாக பேசக்கூடியது என்பது ஒரு முற்றிலும் ஒரு வேடிக்கையானது என்பதை விட ஒரு பெண்ணையும் ஒரு ஜாதியையும் வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயலை இன்னைக்கு இந்த கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு மேலே அக்கறை கிடையாது. ஏன்னா நாம் போட்ட பிச்சையில் தாண்டே நீயே வளர்ந்தேன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை இப்படி நடத்துவதற்கு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களா? அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயர்கள் சமுதாயத்தினரை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதை நியாயப்படுத்தியது மாறன். அதனால் இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள வரலாற்றை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரையும் பெண்களையும் இவர்களை விட கேவலமாக நடத்திய ஒரு கட்சியோ இல்லைனோ ஒரு சித்தாந்தமோ உலகத்திலே இருக்க முடியாது. இவையரால் ஆரம்பித்து அவ்வளவு பேர் அப்படித்தான் நடத்தியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பற்றி வந்து கனிமொழி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பசு கோமாதாவையும் மாதாவையும் எப்படி நடத்தணும் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் யூபி அரசுக்கும் தெரியும். நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோவுக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா தெரியும். அதனால் கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் அவமானப்படுத்தி கற்பழிக்கப்படாத பெண்ணை கற்பழிக்கப்பட்டதாக சொல்லி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு தேர்ட் ரேட் பாலிடிக்ஸை இன்று இவர்கள் செய்து வருகிறார்கள். ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேலிருந்து இவங்களுக்கு உள்ள காங்கிரஸ் கட்சி இதை செய்வதனால் இவர்களும் செய்கிறார்கள். இப்போ இந்த போராட்டத்தை வேகப்படுத்துவதற்கு பின்னணி என்னென்னா விரைவில் 2G வழக்குக்குள்ள விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது. அதனால் இதில் எப்படி வேணாலும் தீர்ப்பு வரலாம். இந்த தீர்ப்புக்கு முன்னோடியாக என்னை இவர்கள் பழிவாங்குவதற்குத்தான் இப்படி செய்கிறார்கள், நாளைக்கு சொல்கிறதுக்கு கூட இவர்கள் செய்யலாம். அதனால் திருடர்கள் பிக் பாக்கெட்டுக்காரர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் பேசியுள்ள இந்திய தௌஹீத் ஜமாத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்துள்ளது தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத். 1/10/2020 அன்னைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜவஹீத் ஜமாத் அவங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்றத்தை மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறார். இங்கே என்னால் அந்த வார்த்தைகளை குறிப்பிடப்படவில்லை. அதாவது அயோத்தி தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் அது பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அயோத்தியில் நீங்கள் பிரம்மாண்டமான கோவிலை வேணால் நீங்கள் கட்டலாம், ஆனால் அந்த கோவில் திறப்பு விழா அன்னைக்கு நாங்கள் அதை குண்டு வைத்து தகர்ப்போம், அல்லாஹ் மீது ஆணை, அதற்காக நாங்கள் உயிரை விட தயார் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை அழிக்க கூண்டோடு தற்கொலை படையாக மாறுவோம், இது அல்லாவின் மீது சத்தியம் அப்படின்னு பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்காங்கன்னா, இந்த அமைப்பினுடைய தலைவரான எஸ்எம் பாக்கரும் தென் சென்னை மாவட்ட தலைவரான யூசுப்பும் இதை வந்து பேசியிருப்பதாக அந்த இதில் மனுவில் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் அந்த புகார் மனு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பிரதமர் மோடி அவர்களை ஹிட்லர் போன்று நாங்கள் பார்ப்பதாகவும் அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் நீதிமன்றங்களின் கண்ணியத்துக்கு எதிராகவும் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் கோவிலை குண்டு வைத்து தகர்ப்பு போவதாகவும் காவல்துறையும் இழிவுபடுத்தி பேசியுள்ளார்கள். அதனால் இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க புகார் மனு கொடுத்துருக்காங்க. அங்கே பேசப்பட்ட பேச்சில் சில வார்த்தைகள்லாம் என்னென்னா, நீங்கள் என்னடா 2000 பக்கத்துக்கு என்னடா மயிரை பிடுங்க நீங்கள், அதான் இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாத வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் கேவலமான பல வார்த்தைகளும் அங்கே பயன்படுத்தப்பட்டன. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கண்ட கண்ட விஷயத்துக்கெல்லாம் சுவ மூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம் துணுக்கம் பேசும்போது ஏன் சுவ மூட்டம் எடுக்காதா? எவனோ ஒருத்தர் வர்மானு கார்ட்டூன் வரைஞ்சானா உடனே போலீஸ்காரங்க எங்க வீட்டில் போய் உடனே தூக்கிட்டு வந்தீங்களே. இப்போ ரோட்டில் வந்து பேசியிருக்கான், நான் குண்டு வைப்பேன், நான் தற்கொலைப்படை குண்டு வெடிக்கிறவனாக மாறுவேன்,
இப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், துளுக்க மேடையில் பேசினது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா போலீஸ்காரனை பற்றி தான் அவன் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தற்கொலைப்படையாக மாறி நான் குண்டு வெடிக்கப் போகிறேன், ஓப்பன் த்ரெட்டு, நான் வந்து குண்டு வைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், குண்டு வைப்பது எங்களது பழக்கம்னு அவன் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தன் வந்து ஏ நம்ம நம்ம சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேர் ரெண்டு ரவுடிகள் ரோட்டில் ஒன்று டே உன்னை கீச்சிட வேண்டாம் உன்னை கொண்டுட வேண்டாம் இவ்வளோ தான் அவன் பேசுவான். ஏன்னா இவனுக்குள்ள கற்பனையில் இதுக்கு மேலே ஒரு வயலன்ஸே எட்டாது. ஆனால் இவன் சாதாரணமாக பேசும்போதே குண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், குண்டு வைக்கிறது இவனுக்குள்ள முழுநேரத்துடைய தொழில், அதனால தான் இவன் சப்கான்ஷியஸ்னஸ்லேயே குண்டு வைக்கிறது இருக்கு, இல்லைன்னா இவன் அப்படி பேசியிருக்க மாட்டான். ரெண்டாவது, இந்த அமைப்பைச் சேர்ந்த பாக்கருக்கு மேலெல்லாம் பழைய கேஸுகள்லாம் இருக்குது. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இந்த அமைப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கெங்கிருந்தெல்லாம் பிரிந்து வந்தது, இந்த இந்திய தௌஹீத் ஜமாத்து முன்னாடி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து பிரிஞ்சு வந்துச்சு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற ஜெயின் லாப்தீனை பற்றி ஊருக்கே தெரியும், அந்த அமைப்புக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். சார், இப்போ இந்த பின்னணியெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது பல குண்டுபிடிப்பு வழக்கில் முன்னாடி சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் இருந்த அமைப்புகள் தான் இது. எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நான் மறுபடியும் குண்டு வைப்பேன்னு ஓப்பனாக சொல்லும்போது உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை ஒரு அரசாங்கம் எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு காவல்துறையா இல்லைன்னா தமிழக அரசும் வெடிகுண்டு வைக்கக்கூடிய முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இப்போ நீதிமன்றத்தின் மாண்பை எல்லாம் பற்றி பேசக்கூடிய ஆளுகள் பல ஆளுகள் உண்டு. அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜட்ஜுகள் இருக்காங்க, முன்னாள் ஜட்ஜுகள்னு, ஏதாவது வந்தாச்சுன்னா நீதிமன்றத்துக்கு எதிராக சட்டம் வந்தால் அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியாக பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்துக்கு எதிராகலாம் ஊர்வலமெல்லாம் போவார்கள். என்ன சொன்னால் ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்குள்ளே ஜுடிஷியரியே இவங்க ஒரு கூட்டம் தான் தாங்கி பிடிக்கிற மாதிரியும், இவங்க மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஜுடிஷியரி டெமோக்ரஸி எல்லாமே கெட்டு போயிடும்னு இந்த ஹரிபரந்தாமன் கண்ணன் இந்த மாதிரி சில நீதியரசர்கள் ஏன் இப்போ சொல்லியிருக்கானே, ஏன் இப்போ நீதிமன்றத்தை பற்றி இப்படி பேசலாமான்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் இதை பற்றி வாயை திறந்தாங்களா? அதே நேரத்தில் முஸ்லீம் அமைப்புகள் இதுக்கெல்லாம் போராடுறதோ அதுக்கெல்லாம் இவங்களும் போராடுவாங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கமும் சரி அதே நேரத்தில் வந்து இந்த மதச்சார்பின்மை பேசுகிறவனும் சரி, அதுக்கடுத்தது நாங்கள் தான் நீதிமன்றம் இந்த நாட்டுக்குள்ள கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள மாண்பையே காட்டி நிறுத்துறோம்னு சொல்லக்கூடிய கூட்டங்களும் சரி, இவங்க அவ்வளவு பேரும் இந்த மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அடிபணிந்து போனார்கள் என்பதையும் கூட இந்த அமைப்புகளின் ஊதுகுழல்களாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. ஆனால் இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, முஸ்லீம் சமுதாயத்திலே ஒரு பிரிவினர் இதற்கு எதிராக ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு இது ஒரு மதக்கலவரமாக மாறி எல்லா முஸ்லீம்களையும் தவறாக வேற சமுதாயம் பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு அக்கறை அவர்களுக்கு இருக்கிறது, ஒன்று. ரெண்டாவது, நிஜமாகவே இந்த நாட்டு மக்களோடு அண்ணன் தம்பியாக வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், இவ்வளவு நாளும் முஸ்லீம் பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வாய்ஸே அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லாத அளவு தான் இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மைக்குமே இது ஒரு நல்ல தொடக்கமாக நான் பார்க்குறேன். கோவில் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஓ.எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். இதை வந்து வேதாரண்யத்தில் ஒரு கூட்டத்தில் இதை தெரிவித்திருக்கிறார். வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக நிலங்கள் உள்ளன. இந்த நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு அரசின் சார்பில் நிலத்தை கையகப்படுத்தி அந்த வீடுகளுக்கு அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலத்திற்கான இழப்பீடு தொகையை வந்து அரசே வந்து கோவிலுக்கு வழங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அவர் மேலும் சொல்கிறார், இப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார், அதனால் இந்த இடைக்கால தடை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று இருக்கிறதுனால அதனாலையும் இந்த வேலை வந்து தாமதமாகி கொண்டிருக்கிறது. தடை நீங்கிய பிறகு இந்த பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார். எவன் சொத்தை எவன் கொடுக்கறது? கோயிலுக்கு எழுதி வச்சவன் இந்த காரணத்திற்காக கோவிலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீ இந்த இடத்த விட்டு கொடுப்ப, இன்றைக்கி அங்கே ஒரு ஏக்கருக்கு வந்து 500,000 ரூபா இருக்கும், இன்னும் 50 வருஷம் கழிஞ்சு அந்த ஏக்கருக்கு என்ன விலை இருக்கும்? நீ இன்றைக்கி இந்த 500,000 ரூபாய் நீ கொடுத்துட்டு போயிடுவ. அப்போ அந்த காலத்தில் எழுதி வச்சவன் காலங்காலத்துக்கு வந்து அதை ஏன் எழுதி வச்சா? வேல்யூ எஸ்கலேட் ஆக ஆக
கோயிலுக்கு அதோட பங்களிப்பு அதிகம் இருக்கணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு எழுதி வச்சுருக்கான். நீ யார் இந்த நிலத்தை ஊக்குறதுக்கு? வேணா கொடு, போயஸ் கார்டனை கொடு. கொலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த கோத்தகிரி பக்கத்தில் கொடநாடு எஸ்டேட்டு, அதை கொடு. உங்கள் கட்சிக்காரன் கொள்ளையடித்து வச்சுருக்கிறதெல்லாம் கொடு. லாயட்ஸரோட ஆஃபீஸை கொடு. யார் வேண்டான்னா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன் ஜெயதீபாவும் அவங்க சகோதரன் அந்த இடம் கேட்டவுடனே கொடுக்க மாட்டோம், அது வந்து மெமோரியல் ஆகணும்னு சொல்லி எதுக்கு நீ கோர்ட்டில் கேஸை போட்ட? அப்போ உனக்கு ஜெயலலிதா இருந்த வீடு புனிதம்னா எனக்கு என் நால்வர் பாடிய கோயில் புனிதமடா. அது நீ விற்கிறதுக்கு இல்லை. முதல்ல இந்த அரசாங்கம் அறநிலையத்துறைங்கக்கூடிய பேரில் கோயிலுக்குள்ளே இருக்கிறதே முதல்ல இல்லீகல். நீயே ஒரு ஆக்கிரமிப்பாளர், ஒரு இல்லீகல் என்டிட்டி. நீ என்னடா கோயில் நிலத்தை கொடுக்கறதுங்கக்கூடியது? உனக்கேமே இந்த அதிகாரத்தை கொடுத்தான். அப்போ உனக்கு ஜெயலலிதா வீடு அவ்வளவு முக்கியம்னா எங்களுக்கு எங்கள் கோயில் முக்கியம். ஆனால் கடைசியில் அந்த ஜெயலலிதா எப்படி போனாங்கிறத பார்த்தோம். செருப்பை போட்டுக்கிட்டு தானே பாலை ஊற்றுனா. ஆனால் இவ்வளவு கோடி வருஷம் நானாலும் இன்றைக்கி என் சாமி அவன் பக்தனும் பக்தியோடு இன்றைக்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி ஒரு ஜெயலலிதாவின் பெயரை வைத்து உள்ள ஒரு வீட்டுக்கு நீ இவ்வளவு நியாயம் பேசி கோர்ட்டுக்கு போனியே, அந்த சொத்து கூட உன் சொத்து கிடையாது, அது அந்த அம்மா சம்பாதிச்ச சொத்து. ஆனால் எங்கள் கோயிலுக்குள்ள சொத்து அப்படி அல்ல. மனமு வந்து ஒவ்வொரு பக்தனும் இந்த காரணத்திற்காக நீ எழுதி வைத்தது, அந்த காரணத்திற்காக அதில் வரக்கூடிய பணம் அதுங்கே பயன்பட வேண்டும். அதனால முதல்ல அரசாங்கம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதே இல்லீகல். அந்த இல்லீகலாக பொசஷனில் இருக்கிறவன் வந்து அந்த சொத்தை விற்கிறேன் அப்படிங்கக்கூடியது என்னென்னா 420. அப்போ ஒரு 420 வேலையை நான் செய்வேன் என்று ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உன்னால் முடிஞ்சதுன்னா ஒரு வேலையை செய். என்ன வேலைன்னு சொன்னால், இந்த பார் மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சு சுற்றி சுற்றி பல இடங்களில் நடு ரோட்டில் கெபின்னு உன்னை கட்டி வச்சிருந்தான். கவர்மெண்ட் சொத்தில் தான் இருக்குது, ஒன்றை நீ அப்புறப்படுத்து. மவுண்ட் ரோடு வீதியாக இருக்கும், இந்த 1000 விளக்கு மசூதி வந்தோடனே குட்டி ஆகிடும். ஏன் அந்த இடத்த ரோட்டை எடு, நீ வீதி பண்ணு, இடித்து உன்னால் முடியுமா நான் பார்க்குறேன். அப்போ ஹிந்து கோயில் சொத்துக்களை நீ இல்லீகலாக ஆக்குபை பண்ணி நீ விற்ப, ஆனால் இல்லீகலாக ரோட்டை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனே நீ வந்து மாற்ற மாட்டே அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத அரசாங்கம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாதுங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் உள்ள வரகூர் கிராமத்தில் பிரபலமான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் இருக்கிறது. இந்த கோவில் சேத்தி அந்தனர் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் குடும்பங்களுக்கு சொந்தமான ஒரு கோவில். இந்த கோவிலை கைப்பற்ற முடிவு செய்து அறநிலையத்துறை ஒரு தக்காரை நியமித்து ஆணை பிறப்பித்துள்ளது. அதற்கு அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே உயர்நீதிமன்றம் இந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. அதாவது இந்த கோவிலில் வந்து உரியடி உற்சவம், தினமும் நடைபெறும் கல்யாண உற்சவங்கள்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இந்த கோவிலை தவிர வரகூர் சிவன் கோவில், அய்யனார் கோவில், ஸ்ரீ பிரம்மனார் கோவில், சேத்தி அந்தன சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வகித்து வருகிறார்கள். 1950 அறநிலையத்துறை ஒரு தடவை வந்து இந்த கோவிலை கைப்பற்ற முடிவு செய்தது. அப்போ அந்த ஊரை சேர்ந்த கணேஷையர் என்ற வழக்கறிஞர் கோவில் நிர்வாக உரிமையை அந்த கோவிலுக்கு திரும்பவும் அந்த குடும்பத்திற்கு மீண்டும் மீட்டு கொடுத்திருந்தார். 60 வருடங்கள் கழித்து மீண்டும் வந்து இந்த கோவிலை கைப்பற்ற நினைக்கிறது அறநிலையத்துறை. அதனால் ஒரு தக்காரியும் நியமித்துள்ளது. நியமித்து அவர்கள் வந்து அந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒரு 15 பேர் ஒரு 3 வேனில் அங்கே போயிருக்காங்க. போன போது அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கோவிலை கூட நெருங்க விடாமல் விரட்டி அடித்து உள்ளார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்துள்ளது. சந்தோஷப்பட வேண்டிய செய்தி, நேற்றுக்கு இதே மாதிரி தான் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கரியராமர் கோயிலுக்குள்ள இடத்தை இவர்கள் பட்டாவு போடுவதற்காக முயற்சி செய்யும்போது கிராம மக்கள் அடித்து விரட்டினார்கள்ங்கக்கூடிய செய்தியை பார்த்தோம். இன்றைக்கி வரகூரில் நடந்திருக்கு. இது வந்து உண்மைக்குமே ஹிந்து சமுதாயம் எழுச்சி பெற்று வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் உள்ள பல கோவில்களை வந்து இவங்க தான் நிர்வகித்து வருகிறார்கள் என்பதையும் விட விமர்சையாகவும் அந்த கோவிலுக்குள்ள அனைத்து கோவிலுக்குள்ள உற்சவங்கள், அந்த ஊரில் போனீங்கன்னா கோவில் குளத்தவரை ரொம்ப அழகாக பராமரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வேதபாடசாலை கோசாலை போன்றவையும் நடத்தி வருகிறார்கள் ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இதுக்கு நேர் மாதிரி பாருங்கள், அரசாங்கம் நடத்தக்கூடிய கோவில்களுக்குள்ள நிலைமை என்ன?
பல கோவில்களில் ஓதுவார்கள் இல்லை. பல கோவில்களில் இன்னைக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு நாதஸ்வர வித்வான்களோ இல்லைன்னா தவில் வித்வான்களோ கிடையாது. அப்படியே இருக்கிற கோவிலில் கூட ஒத்த தவில் அடிக்கலாம், வேற எதுக்கோ அடிக்கிற மாதிரி. ஆனால் இவன் கையில் 4.75 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. 5.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே சொத்து இருந்ததை 40 வருஷத்துக்கு முன்னாடி 4.75 லட்சம் ஏக்கருக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதில் 92% மேலே உள்ள இடங்களில் உள்ள குத்தகை வருவதில்லை. அப்போ இந்த கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் அவ்வளவும் சூறையாடப்பட்டு உள்ளன. இந்த சூறையாடுவதற்காகவே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டாக செயல்படுகிறது இந்த HRNC. இதற்கு மாறாக உருப்படியாக ஒருத்தன் கோவில் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ உருப்படியாக ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கிறது எப்படி நடத்தலாம்? உடனே அவன் இருந்து அதை பிடுங்கு, அந்த சொத்தையும் நீ திருடு. அதனால் திருடுவதற்காகவே ஒரு அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் என்பது இருக்கும்னு சொன்னால் இதை இந்த அறம் நிலையாத்துறை. ஆனால் இந்த திருட்டு சொத்து, இந்த திருட்டு அமைப்புக்கு எதிராக இன்று ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் எழும்பி இவர்களை விரட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் நீதி போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. அறம் நிலையாத்துறைக்கு எதிரான அறப்போராட்டங்கள் தமிழகத்தில் ஏற்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் விரைவில் தமிழகம் முழுவதும், இவங்களுக்கு கையில் 40,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கிறது, இந்த 40,000 கோவில்களில் இந்த மாதிரியான போராட்டம் ஏற்பட வேண்டும். இது ஏற்பட்டாச்சுன்னா தான் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும். ஒரு கோயிலில் சரியான ஒரு சிவங்கோவிலாக இருந்தால் அந்த சிவங்கோவிலில் எந்த கிரமமும் தவறாமல் சிவபூஜை நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருந்தால் அந்த நாட்டுக்கு கேடுன்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். திருமந்திரத்தை மதித்து நடக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த மாதிரியான அயோக்கியர்கள் காலோன்றிய காரணத்தினால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா திருமூலர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்கு. அப்போ இந்த நாட்டில் இவ்வளவு தரித்திரங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அறநிலையத்துறை செய்த அயோக்கியத்தனம்தான் இதற்கு காரணம். அதனால் இவர்களை மக்கள் விரட்டி அடித்தது இந்த 2 ஊரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழகம் முழுவதும் இது நடைபெற வேண்டும். கோயில்கள் ஹிந்துக்களின் கையில் மீண்டும் வர வேண்டும். அது வரும் வர இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது என்பது தான் எனக்குள்ள கருத்து. இதில் ஸ்கிரிப்சர் யூனியன் என்ற பைபிளை பரப்புவதற்காக உள்ள கிறிஸ்துவ அமைப்பின் பாதிரியார் சாம் ஜெய்சுந்தர் என்பவர் பைபிள் வகுப்பிற்கு வரும் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான செய்திகளை அனுப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் கிறிஸ்துவ பள்ளி மாணவிகளுக்கும் மற்றும் பாதிரியார் சாம் ஜெய்சுந்தருக்கும் இடையே இருந்த உரையாடல்களை ட்விட்டரில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு உரையாடல்களில் வந்து குழந்தைகளுடைய ஃபோட்டோக்களை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கும் பொழுது என்ன விதமான ட்ரெஸ்களை போட்டுக்கொள்வீர்கள் அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டதாகவும் இருக்குது. இன்னும் பல மோசமான பாலியல் ரீதியான விஷயங்களையும் அந்த குழந்தைகளுடன் உரையாடியுள்ளதாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகள் இருக்குது. அதை வந்து நம்ம பிரபல பாடகியான சின்மை அவர்கள் ஷேர் செய்துள்ளவனே இந்த விஷயம் வந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஸ்கிரிப்சர் யூனியன் இதுக்காக உடனே ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. நடத்தி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து நாங்கள் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அவர் செய்த குற்றங்களை வந்து முழுமையாக ஆராய்ந்து அவருக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அந்த அதை நானும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அவர் அதில் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது முத்தம் கொடுத்துருக்காங்களா, நீ என்ன கட்டிப்பிடிப்பியா, இப்படியெல்லாம் அந்த பாதிரியார் கேட்டிருக்கார். ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஸ்கிரிப்சர் யூனியன் யோக்கியமாக இருந்திருந்தா இவன் மேலே முதல்ல போஸ்கோ சட்டத்தில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இவனை போஸ்கோ சட்டத்துக்கு கீழே இவனை கைது பண்ணியிருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை, அதுவும் சின்ன பெண்களுக்கு, அதுவும் என்னென்னா மைனர் கேர்ள்ஸ், மைனர் கேர்ள்ஸை இப்படி வந்து ஒரு லீவ் இட் செக்ஸ் ஆக்டுக்கு ஒருத்தன் கூப்பிடக்கூடியவன் மேலே இதுவரை ஏன் போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கலை? இது இட்ஸ் எ கிரிமினல் கம்ப்ளைண்ட். இதை நாங்களே உள்ளுக்குள்ளே பேசி நாங்களே தண்டனை கொடுக்குறோங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இந்த நாட்டுக்குள்ள சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தாது, அப்படி தானே இதுக்கு அர்த்தம்? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாச்சுன்னா இந்த ட்வீட்டு ஏற்கனவே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதை மறுபடியும் இந்த சின்மையிங்கிறவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா ஒரு பிரபலம் போட்ட உடனே அது விஷயம் பெருசான உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். அப்போ கூட என்ன நடவடிக்கை? சஸ்பென்ஷன். போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இதே நேரத்தில் முலக்கல்னு ஒரு பாதிரி ஊரம் மட்டும் கற்பழிச்சான்.
ஊரம்பட்டும் கற்பழித்த பாதிரிக்கு மேலே வேறு கன்னியாஸ்திரிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்பட்டு கன்னியாஸ்திரிக்கு மேலே நீ நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க விரலை ஐபிசிலி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாதிக்கப்பட்ட பொம்பளைகளுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஏன் பாதிரியாரின் நற்பெயரை கெடுத்து விட்டாராம். ஏன் இப்போ பெண்களுக்குள்ள மானத்தை கெடுத்து விட்டான்னு சொல்லி இவன் மேலே நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதனால் இந்த ஏதோ சர்ச்சை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கக்கூடியது கண் துடைப்பு. ரெண்டாவது, இது எங்கே நடந்திருக்குங்கக்கூடியதைத்தான் நம்ம கவனிக்கணும். விபிஎஸ்ல நடந்திருக்கு. விபிஎஸ்னால் என்னென்னா ஒகேஷ்னல் பைபிள் ஸ்கூல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டே கிளாஸ் அப்படிம்பான். வாரத்தில் ஒரு நாள் இந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேமு அப்புறம் ஏதாவது இந்த ஆர்ட்ஸு கிராஃப்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து அங்கே வந்து ஏசுநாதனை பற்றி சொல்லி ஹிந்து மதத்தை திட்டி மதம் மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த விபிஎஸ் இங்கக்கூடியது. நம்ம வீட்டில் உள்ள ஹிந்து தாய்மார்கள்லாம் புரிஞ்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த குழந்தைகள் வீட்டில் பிரச்சனை எங்கேயும் போய் தொலைஞ்சால் பரவாயில்லைன்னு நம்ம வெளியில் அனுப்பினோம்னா, குறிப்பாக இந்த வொக்கேஷனல் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுன்னா உங்கள் குழந்தைகள் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புதுசில்ல கிறிஸ்தவ மதத்துக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த செய்தியில் சிந்தனைகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதுவரை ஒரு 20-30 மோசடியாவது இந்த பாதிரியார்களுக்குள்ள செக்ஸ் மோசடியை பற்றி பேசியிருப்போம், நிறைய பேசியிருப்போம். அதனால் இது அங்கே வந்து இது ஒரு ஸ்ட்ரீம் லைன்ட் அஃபயர். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மீது கொடுக்கக்கூடிய புகார்கள் இது மீது இதுவரை என்றைக்கும் பெரிய அளவில் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. அதனால் நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி செய்திகள் சிந்தனைகளில் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயம் என்ன, இஃப் தேர் இஸ் அன் ஈவில் டு ஆப்வியேட், அப்போ நீ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ட்வீக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது நம்ம நாட்டோட சட்டம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த கன்னியாஸ்திரி செட்டப்பு, இந்த பாதிரியார் செட்டப்பு, இதில் தொடர்ந்து வரக்கூடிய மோசடிகள், அதுவும் குறிப்பாக பாலியல் மோசடிகள், அதுக்கப்புறம் இவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்கங்கிறதுக்காக இவங்களை ஒரு ஆர்கனைசேஷனை டிஃபெண்ட் பண்ணுறது, அப்போ இட் ஹாஸ் பிகம் அன் ஆர்கனைஸ்டு க்ரைம் இன் த நேம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ரெண்டு முறையும் எப்படி நம்ம நாட்டில் தேவதாசி முறை தடுக்க தடை செய்யப்பட்டதோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்த கன்னியாஸ்திரி பாதிரியார் முறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கேஸ் மறுபடி ஒரு ஆதாரம். இந்த நடவடிக்கை எல்லாம் கண்துடைப்பு நடவடிக்கை. ஒகேஷ்னல் பைபிள் ஸ்கூல், வெக்கேஷ்னல் பைபிள் ஸ்கூல், அதாவது சண்டே வகுப்பு, விடுமுறை கால வேத ஆகம பள்ளி, அந்த இது எல்லாம் காமப்பள்ளிகளாகத்தான் நடந்து வருகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.